सुंदरतर शरणारविंदे सुंदरतर शरणारविंदे सुख परिपालित लोक वृंदे नंद सुनंदादि योगी वंदे नंद सुनंदादि यो सरसी जनी ले नारद मुनि
அம்பாள் எடுத்த எத்தனையோ அற்புதமான அவதாரங்களில் இன்னைக்கு ஸ்மரிக்கக்கூடிய அவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம், பிராபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான். பேரை கேட்டால் வேணால் ஒரு நிமிஷம் யோசிப்போம், ஆனால் கதையை சொன்னால் இவாளுக்கு தான் இந்த பேரா அப்படின்னு உடனே நமக்கு தோணும். நந்தா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரத்தை அம்பிகை எப்படி எடுத்தாள் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். பக்த பரிபாலனம் பண்ணறதுக்காகவே பல அவதாரங்கள் எடுத்த அம்பிகையானவள் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுவதற்காக ஒரு அவதாரம் எடுக்கிறான்னா இது எவ்வளவு விசேஷமாக இருக்கணும். பத்மநாப சகோதரின்னு சொல்கிறோம், ஹரி சகோதரின்னு சொல்கிறோம் அவளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம். அப்படி ஹரிக்கு சகோதரியாக இருக்கக்கூடியவள் அற்புதமாக எடுத்த அவதாரமானது நந்தாதேவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவதாரத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் நாம் கிருஷ்ண அவதாரத்தை நோக்கி போக வேண்டும். கிருஷ்ண அவதாரத்தில் பார்க்கும் பொழுது தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆறுது. கம்சன் தான் இத்தனைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அவ்வளவு ஆசையாக தான் அந்த தங்கிட்ட இருந்துருக்கார் தேவகிட்ட. ஆனால் திடீர்னு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு அசரீர் வாக்கு கேட்டது பாருங்கோ, அதில் தான் கம்சனுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ரிவர்ஸில் மாறித்து. இவா ரெண்டு பேருக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையேட்டு உனக்கு மரணம் அப்படின்னு வாக்கு சொல்றது. அப்போ அதை கேட்ட உடனே கம்சனுக்கு ரொம்ப பயம் வந்தது, இவளை காராகிரகத்தில் கொண்டு தள்ளிட்டார். அப்போ ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது, ஒவ்வொரு குழந்தையும் இவர் கொல்றத ஒரு வழக்கமாக வச்சுட்டார். முதல்ல குழந்தைய கொல்லணுங்கிற எண்ணம் இல்லை அவளுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா எட்டாவது குழந்தை தானே, அதனால எட்டாவது குழந்தைய கொன்னா போறோம், பாக்கியெல்லாம் இருக்கட்டும்னு தான் முதல்ல கம்சனுக்கே தோணித்து. ஆனா அந்த கம்சனோட குரூப் ஒன்று இருக்கு, அதெல்லாம் அதி புத்திசாலிகள், அதனால அதுகள் என்ன சொல்றதா எட்டாவதுன்னு சொல்லித்தே வழியே எங்கேருந்து எட்டாவதுன்னு சொல்லலை. பசண்டிங்காக போனால் 1 to 8 போனால் 8 8வது, ரிவர்ஸில் வந்தால் 8 1 வரும்பொழுது 1 8வதாக இருக்கு இல்லையா. அதனால இது எந்த ஆர்டரில் சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியலை. அதனால எல்லா குழந்தைலையுமே நீங்கள் விட்டு வைக்காதீங்கோ, எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத ஒரு பயத்தை கட்டிட்டு நம்ம இருப்பானேன்னு கிளப்பி விட்டது. உடனே கம்சனும் அதை கேட்டார், வாஸ்துவன் தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டு, அதனால எல்லா குழந்தையும் கொல்லலாம்னு. குழந்தை பிறந்திருக்கும் நல்ல பச்சை குழந்தைன்னு சொல்லுவாள்லையா, நிஜமாலே பிறந்த உடனே இருக்கக்கூடிய மிருதுளமான அந்த குழந்தை முகத்தை பார்த்தா கஷ்டங்கள் தீரும், கோபமாக இருக்கிறவாளுக்கு கூட அந்த குழந்தைய பார்க்குறச்ச கோபம் போயிடும்பா. ஆனால் கம்சனுக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது கூட இறக்கமே வரலையாம். எப்படி குழந்தைய கொல்வார் தெரியுமோ, காலை பிடிச்சி பாரம், ஒரு காலை அப்படி பிடிச்சி செவுத்தில் தலையை மோதி ஒவ்வொரு குழந்தையும் வதம் பண்ணிட்டு வரார். அப்படி வரும் பொழுது எட்டாவது குழந்தை கிருஷ்ணன் வந்து அவதரிக்கக்கூடிய அந்த தருவாய் வந்தாச்சு. கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணியாச்சு, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையாக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணுறார். சங்க சக்கர கதா பத்மம்னு அழகாக அவதாரம் பண்ணியாச்சு, காராகிரகத்தில் பண்ணுறார். அதே சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா யசோதைக்கும் நந்தகோபருக்கும் குழந்தையாக அம்பிகை அவதாரம் பண்ணுறாளா, பெண் குழந்தையாக அம்பாள் அங்கே அவதாரம் பண்ணினான். அந்த பெண் குழந்தை தான் நந்தாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூபம். அந்த பெண் குழந்தையானவள் யோக மாயா சக்தி கொண்ட குழந்தை, யோக மாய சக்தி அப்படின்னு சொல்றவோ. அதனால என்ன ஆறுது, அவளுடைய ஒரு மாயையானது அத்தனை பேரையும் மயக்கம் பண்றது. அங்க ரெண்டு குழந்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது யாருக்குமே தெரியாது, பெத்த அம்மாக்கே தெரியாது. இந்த பக்கம் தேவகி வசுதேவருக்கு மட்டும்தான், வசுதேவருக்கு தெரியும் குழந்தை அங்கே போகிறதுங்கிறது, ஆனால் யசோதைக்கு விஷயமே தெரியாது. ஊரில் இருக்கிறவ யாருக்குமே தெரியாது குழந்தை எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஊருக்கே அன்னைக்கு அந்த மாயையினால் ஒரு மயக்கம் ஏற்பட்டது, நித்ரைங்கிறது வேற மயக்கம்ங்கிறது வேற, இங்கு மயக்கமே ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறான். இந்த யோக மாயாவினுடைய ஒரு சக்தியினால் என்ன ஆறுது, கிருஷ்ணன் இங்கே வந்தாச்சு, இந்த குழந்தை நந்தாதேவின்னு சொல்லக்கூடிய குழந்தைய வசுதேவர் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கிறார், தன்னுடைய எட்டாவது குழந்தைன்னு சொல்லி கம்சன்கிட்ட கொடுக்குறார். எட்டாவது குழந்தை இதுதானே எனக்கு யமன்னு சொல்லியிருக்கு, இந்த குழந்தைய இப்போ நான் கொல்ல போகிறேன்னு என்ன பண்ணினான் நான் கம்சன், அந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சான், காலை பிடிச்சி அப்படியே செவுத்தில் மோதினான். வழக்கமாக அந்த குழந்தையெல்லாம் செவுத்தில் மோதும் பொழுது ரொம்ப ரொம்ப கிளேசம் ஏற்படும் வசுதேவருக்கும் தேவகிக்கும். இந்த தரம் என்னாரு, அந்த குழந்தை அப்படி மோதின உடனே அது செவுத்துல போய் மோதலையாம், நேரம் மேல வானளாவி ஒரு ரூபம் எடுத்துட்டு நிக்கிறதான். இந்த நந்தாதேவின்னு சொல்லக்கூடிய ரூபத்தை எடுத்துட்டு ஜம்முன்னு அப்படி பார்க்கிறாளாம். தங்கமேனி போல கணக்கமா இருக்கா, அவ ஜொலிக்கிறா, தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகான தங்க வஸ்திரம் அணிந்து கொண்டு தங்கமே உருவமாக ஸ்வர்ணமயமாக இந்த நந்தாதேவியானவள் ஜொலிக்கிறாளாம்.
கம்சனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. அப்போ அந்த நந்தாதேவியானவள் சொல்றா, உன்னை கொல்ல வேண்டிய குழந்தை நன்னா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாளாம். அப்போ அந்த இடத்துல இந்த யோக மாயா சக்தியானவளால கம்சனை வதம் பண்ணிருக்க முடியும். நிச்சயமா இத்தனை தூரம் பண்றவளுக்கு கம்சனை வதம் பண்ணறது ஒரு பெரிய விஷயமாகவா இருந்திருக்கும். அத்தனை ராட்சசர்களை உண்டு இல்லைன்னு பண்ணவ. ஆனா அவள் இந்த இடத்துல என்ன சொல்றா, உன்னை யார் கொல்லணுமோ அவன் நன்னா வளர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிடுறா. சொல்லிட்டு விட்டுட்டாளாம். ரொம்ப பேர் நினைக்கலாம், ஏன் இவ விட்டு வச்சா அப்படின்னு. அம்பிகை எவ்வளவுக்கு எவ்வளவு ரௌத்ரமான ரூபம், உக்ரமான ரூபம் எடுக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு காருண்யமும் உண்டுங்கிறத அவளுடைய அவதாரங்கள் எல்லாத்துலயும் பார்த்துருக்கோம். அப்போ அம்பிகை ஏன் கம்சனை விட்டு வச்சான்னா, கம்சன் அவ காலன்னா பிடிச்சுட்டான். அதனால காலை பிடிச்சதுனால, இது மகிஷாசுரனுக்கும் இப்படிதான் சொல்றா. மகிஷாசுர மர்தினியா இருக்கும் பொழுது காலில் வச்சு அழுத்துறா மகிஷனை. தன் காலடிக்கு கீழே தானே மகிஷனை வச்சுருக்கா. ஆனால் மகிஷனுக்கு அது எவ்வளவு உயர்ந்த பதவி, ஏன்னா அம்பாளுடைய காலுக்கு விழற புஷ்பமானது மகிஷனுக்கும் சேர்ந்து விழருது இல்லையா. கிட்டத்தட்ட மகிஷனும் தெய்வம்ங்கிற ஒரு லெவல்ல அம்பாள் அவனுக்கு காருண்யத்தை பண்ணியிருக்கா. இங்க கம்சன் அவ காலை பிடிச்சுன்னா கத்திங்கிற மாதிரி ஆயிடுதே, அதனால காலை பிடிச்சவாளை என்னைக்கும் கொல்றது இல்லைங்கிற மாதிரி அம்பாள் இந்த இடத்துல கம்சனை விட்டுட்டான். இப்பேற்பட்ட நந்தாதேவி ஆனவள் அங்கேந்து கிளம்பி விந்திய மலைக்கு செல்கின்றாள். ஏன் அப்படின்னு பார்த்தா, சும்ப நிசும்பர்களை அவ வதம் பண்ணும் பொழுது ஒரு வரம் கொடுத்தா, அதாவது மீண்டும் அவர்கள் அசுரர்களாக அவதரிப்பார்கள். அப்போ இவளே அவர்களை வந்து வதம் பண்றதா வாக்கு கொடுத்திருந்தா. அப்போ அவர்கள் அரக்கர்களாக விந்திய மலையில நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு கொடுமைகள் பண்ணிட்டு இருந்தா. அந்த அரக்கர்களையும் மாய்த்து விந்தியாச்சலத்துல அவள் பீட்ட ரூபினியாக அமைந்து அந்த இடத்துல அனுகிரகம் பண்றவளாக மாறினாளாம். அங்கேயே இருந்துருக்கா. மற்ற பீட்டங்களுக்கும் இந்த பீட்டத்துக்கும் என்ன வித்தியாசம், அதாவது விந்திய பீட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, மற்ற பீட்டங்கள் எல்லாம் அம்பாளுடைய சரீர பாகங்கள் விழுந்த இடம், இது அம்பாளே விரும்பி வந்த இடம். அதனால இந்த விந்திய பீட்டத்திற்கு மகிமைகள் பலது உண்டு அப்படின்னு சொல்லி இந்த நந்தாதேவியானவளை நாம் பிரார்த்திப்போம். நாளைய தினம் அம்பாளுடைய வேறொரு அற்புதமான அவதாரத்தை ஸ்மரிப்போம். ஆதி பராசக்திக்கு ஜெய்.